வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி யூசி ப்ரௌசர் ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூசி ப்ரௌசரை நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய ஆப் பர்மிஷன் கேட்கும். அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் மீடியா பர்மிஷன் அப்படின்னு இருக்கும். இந்த பர்மிஷனை வந்து நிறைய பேர் வந்து இது என்னேபிள் பண்ணக்கூடாது, அப்படி என்னேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து திருடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னேபிள் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, வேறு எந்த வழியெல்லாம் வந்து உங்களோட தகவல்கள் உங்கள் ஃபோன் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து யூசி ப்ரௌசர் வந்து எடுத்துப்பாங்க, அது எப்படிலாம் நம்ம டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யூசி ப்ரௌசர் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது கீழே இருக்க அந்த மூணு கூட நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த செட்டிங்ஸ் பேஜுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அபவுட் யூசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஜாயின் யூஎக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து பழைய வெர்ஷன்லாம் என்ன ஆகும்னா, நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போதே இந்த ஆப்ஷன் அங்கே கேட்கும், நம்ம அதை டிக்கு எடுத்து விட்ருவோம். ஆனால் இப்போ என்ன கிளவராக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து கேட்குறதே இல்லை. டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இன்ஸ்டாலேஷன் மற்ற பர்மிஷன் கேட்குறாங்கள தவிர்த்து இந்த பர்மிஷன் எதுவுமே இருக்கிறதுல நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போகும்போது இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகி தான் இருக்கும். ஸோ முதல்ல இந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் உங்கள் ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஏ யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஓஎஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு வந்து இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு அதில் அப்ளிகேஷன்ஸ் போங்க. அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு ஆப்ஸ் போங்க. ஆப்ஸில் போனீங்கன்னா யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பர்மிஷன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நார்மலாக அதாவது டிஃபால்ட்டாக நீங்கள் என்னென்னலாம் அலோவ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் எனேபிள் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஃபோன் எனேபிள் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் யுவர் லொக்கேஷன், இது மூணு வந்து இப்போ எனேபிள் ஆகிருக்கு. சார் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொன்றத்தையும் வந்து எல்லாத்தையுமே நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ ஃபோனை ஆஃப் பண்ணுறது மூலமாக ஃபோன் சம்மந்தமான அதாவது கால் பண்ணுறதோ இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் ரிலேட்டட் எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து யூசி ப்ரௌசரால் அக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டோரேஜுங்கிறது ஃபோட்டோஸ் மீடியாஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன். ஸோ கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன். ஸோ அதை நான் டிசேபிள் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யுவர் லொக்கேஷன், யுவர் லொக்கேஷனை வந்து டிசேபிள் பண்ணுறது மூலமாக உங்கள் லொக்கேஷன் சம்மந்தப்பட்டமான நியூஸ்கள் வந்து உங்களுக்கு தெரியாது. வழக்கமாக நம்ம வந்து யூசி ப்ரௌசர் நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய ஆட்ஸ் வரும், அதாவது லொக்கேஷன் சம்மந்தம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இந்தியா சம்மந்தமான விஷயங்கள், இப்போ கிரிக்கெட் நடக்குதுன்னா கிரிக்கெட் இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன் பேஸ்டு நியூஸும் இந்த ஆட்ஸும் வரத்துக்கு இந்த இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை நான் டிசேபிள் பண்ணுறது மூலமாக நான் என்ன லொக்கேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஆப்புக்கு தெரியாது, அதனால் வந்து அந்த விஷயங்களை வந்து எனக்கு வந்து அந்த ஆட்ஸ் வந்து காமிக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டேன். சரி, டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் யூசி ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். யூசி ப்ரௌசரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் கூகுள் இமேஜஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். கூகுள் இமேஜஸ் இப்போ நான் ஏதோ ஒரு இமேஜஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன், டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நேச்சுரல் நினைக்கிறேன். இப்போ நேச்சுரல் இமேஜ் வந்துருச்சு. இப்போ ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜை நான் சேவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், இதை டவுன்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வழக்கமாக சேவ் ஆஸ் இமேஜ்னு கொடுத்துருவோம். இப்போ நான் சேவ் இமேஜ்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த ஃபோட்டோஸ் மீடியா ஃபைல்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் யூசி ப்ரௌசர் மூலமாக நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த பர்மிஷன் இல்லாமல் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக லிட்ரலாக முடியாது. நான் இப்போ என்ன பண்ணேன், டெனி பண்ணிடுறேன். மறுபடியும் என்ன பண்ணதுன்னா அதாவது அட்டென்ஷன், யூசி ப்ரௌசர் நீட்ஸ் ஸ்டோரேஜ் பர்மிஷன் ஃபார் ஃபர்தர் ஆக்ஷன் அப்படிங்கிற மறுபடியும் அந்த மெசேஜ் வருது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது டோன்ட் ஆஸ்க் அகெயின் அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த இமேஜ் வந்து ஓகே டவுன்லோட் பண்ண சொல்லி டவுன்லோட் ஆகுது. இப்போ நோய் கொடுத்தேன்னா அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு முறையும் அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான அடிக்கடிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அதாவது அலோவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மெசேஜ் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி அதை அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஆக்சுவலாக எனேபிள் பண்ணலாம், அது சேஃப் தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ சொல்கிற மாதிரி உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டேட்டாவே எடுக்க முடியாது. அப்படி நீங்கள் என்ன டேட்டா அவங்க வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஐ சம்மந்தமான விஷயங்கள்,
அதாவது உங்கள் ஃபோனோட யூஏஎன்னை யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃபோன் மாடல், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுக்கலாம், எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது நம்ம என்ன சொன்னோம்னா, செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஜாயின் யூஎக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷனையும் வந்து டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ இப்படி இந்த செட்டிங்ஸை வந்து மாற்றுறது மூலமாக நிறைய விஷயங்களை வந்து யூசி ப்ரௌசர் அக்சஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான குட்டி குட்டி விஷயங்களுக்கு வந்து நம்மளோட டெக் குரு தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் பகிர்ந்ததற்கும் மிக்க நன்றி.